ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊரோட பேர் இத்தாலியில் இருக்கிற பீஸா. அதாவது உலகத்தில் மொத்தம் 7 அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 7 அதிசயத்தில் ஒன்றான லீனிங் டவர் ஆஃப் பீஸா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பைசா நகரத்தில் இருக்கிற சாய்ந்த கோபுரம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களை நம்ம டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த ஜீன்ஸ் படத்தில் வந்து ஒரு பாட்டில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த 7 அதிசயங்களில் ஒன்றான லீனிங் டவர் ஆஃப் பீஸாவுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த டவர் வந்து சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த டவர் ஏன் சாஞ்சுது, அப்படியே சாஞ்சாலும் ஏன் கீழே விழுகாமல் ஸ்டெடியாக நிற்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இந்த டவரை கட்டினதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெல் டவராக தான் கட்டியிருக்காங்க. பெல் டவர் அப்படின்னா சர்ச்சிலலாம் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு பெல் மாட்டியிருப்பாங்க. அந்த பெல் அடிக்கும்போது ஊருக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த சத்தம் கேட்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த டவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெல் டவர் தான் யூரோப்லேயே இருக்கிற ரொம்ப ஹைட்டான பெல் டவர் அப்படிங்கிற பெருமையும் இந்த டவருக்கு இருக்குது. இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா 1173 வருஷம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த டவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு வந்து 200 வருஷம் ஆகுமா அப்படின்னு சொன்னால், இதை கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டவரோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 185 அடி. இது வந்து பார்த்திங்கன்னா 8 அடுக்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டவர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 207 தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க. இதை கட்டின மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் கல்லை வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டவரோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,000 டன் வரும் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்டிமேஷன். இந்த 15,000 டன் வெயிட்டை வந்து இந்த மண் தாங்குமா அப்படின்னா தாங்காது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து லூஸ் சாயில். லூஸ் சாயில் அப்படின்னா கெட்டித்தன்மை இல்லை அப்படின்றது. ஸோ இது வந்து பேரிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால இந்த பில்டிங் என்ன ஆச்சு அப்படின்னு நாளடைவில் அப்படியே சாய இருக்க ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக 6 டிகிரி அளவுக்கு இந்த பில்டிங் வந்து சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் இந்த டவர் வந்து சாஞ்சிருந்தாலும் இதோட ஃபவுண்டேஷன் ஃபெயிலியர் ஆகலை. நாளடைவில் இந்த டவர் வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சில முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முயற்சிகள் இவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 6 டிகிரி வரைக்கும் சாஞ்சிருந்த டவரை இவங்க 4 டிகிரியாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிகிரி வந்து இவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்னதான் இந்த டவரை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணியிருந்தாலும் இது மேலும் சாயாது அப்படிங்கிற கேரண்டி வந்து யாருனாலையும் கொடுக்க முடியல. அதனால் உலகத்தில் தலை சிறந்த இன்ஜினியர்ஸுகளை கூப்பிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன சொல்யூஷன் தான் வந்து சிமெண்ட் கிரவுட்டிங். இந்த சிமெண்ட் கிரவுட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவரை சுற்றி இருக்கிற லூஸ் சாயில் ஏரியாவில் நீடலை வச்சு இன்ஜெக்ட் பண்ணி அதில் சிமெண்ட்டை வந்து கிரவுட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாமே ஹார்ட் ஆகிட்டு மேலும் அந்த டவர் சாயாமல் தடுக்க முடியும். இதுதான் வந்து அவங்க சொன்ன யோசனை. 1920 இதை யூஸ் பண்ணி இன்னி வரைக்கும் டவர் சாயாமல் தடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 200 வருஷத்துக்கு இந்த பில்டிங் சாயாது அப்படிங்கிற கேரண்டியும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இதோட எப்படி எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளாலேயே வந்து அதை ஃபீல் பண்ண முடியும்.
என்ன தான் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த பில்டிங் சாயாது அப்படின்னு கேரண்டி கொடுத்தாலும் இங்கே வர டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் சாயாமல் இருக்கிற மாதிரி சில ஃபன்னியான போஸஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. நீங்களும் பிசா டவருக்கு போய் சில ஃபன்னியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.